ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப பாக்க போற மூவி ஏன்ஷியன் காலத்துல எடுத்த மூவி மாதிரி இருக்கும். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, ஏன்ஷியன் டைம்லாம் பொண்ணுங்க எல்லாம் போருக்கு போக கூடாது, பசங்க மட்டும் தான் போருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. இன்கேஸ் யாராவது பொண்ணுங்க போருக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஊரை விட்டு அவங்க வீட தள்ளி வச்சிருவாங்க. அந்த ஊர்ல இருக்க யாருமே அவங்க மதிக்க மாட்டாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஊர்ல ஒரு பெரிய போர் நடக்க போகுது. அந்த போர்ல வீட்டுக்கு ஒருத்த வந்து கலந்துக்கணும்னு சொல்றாங்க. அப்படி கூப்பிடுறவங்கள ஒரு பொண்ணோட அப்பா மட்டும் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்கும் போது அவருக்கு வந்து வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க, சோ பசங்க தான் கலந்துக்கணும், பொண்ணுங்களை கலந்து கூடாதுனு சொல்லிருக்காங்களா, அதனால பசங்க கலந்துக்காதனால நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்ல கலந்துக்கிறதுக்காக அவங்க அப்பா ரெடியா இருக்காரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த போர்ல கால அடிபட்டு கால் உடஞ்சிருக்கும், அவரை நடக்க கூட முடியாது. அப்படிப்பட்டவரு போருக்கு போனா கண்டிப்பா இறந்துருவான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இருந்தாலும் நான் போருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ரெடியா இருக்காரு. இதை பார்த்த அந்த பொண்ணு, எங்க அப்பாவை நான் சாவா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு ஒரு பையனா சேஞ்ச் ஆகி ஒரு பசங்க கூடயே சேர்ந்து ஆப்போசிட்ல ஒரு குரூப் கூட சண்டை போறதுக்காக போறா. இப்படி போறவ அங்க என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றா, ஒரு பொண்ணு ஒரு பையனை நடிச்சா என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவா, அப்படிப்பட்ட பொண்ணு பசங்க கூட தங்கும் போது பசங்க கூட ரூம்ல ஒன்னா இருக்கும்போது என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவா, அப்படிப்பட்ட பொண்ணு பையனை அடிக்கும் போது இவ பையன் இல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பட தளபதி இவளை என்ன பண்ணா, இதுதான் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணதை உங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, இன்ஸ்டாகிராம்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தை ஓபன் பண்ணா ஒரு சின்ன பொண்ணு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு பின்னாடி அவங்க அப்பாவோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, இவதான் என்னோட பொண்ணு, என் பொண்ணோட பேரு முலான். இவளுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பவர் இருக்கு, இந்த பவர் பசங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், ஆனா என்னோட பொண்ணுக்கு இந்த பவர் கிடைச்சிருக்கு. அந்த பவர்னால என் பொண்ணு படுற கஷ்டம், என் பொண்ணு படுற அவமானங்கள் இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்படியே சொல்லி இந்த படத்தை ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. இவங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கூட்டுக்குள்ள வாழற ஒரு சின்ன கிராமம். அப்படியே இந்த கிராமத்தை காமிச்சு முலானை காமிக்கிறாங்க. முலான் பாத்தீங்கன்னா ஒரு கோழியை வந்து தெரித்துக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்து இந்த கோழியை கூண்டுல விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால அந்த கோழியை தெரித்துட்டு இருக்கா. அந்த கோழியை தெரித்துறதுனால அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அந்த கோழி எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல போயிட்டு இவ செம்ம அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி முலான் கோழி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது அங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவையோட ஸ்டாச்சு இருக்கும், அந்த ஸ்டாச்சுவை இவ உடைச்சிடுறா. அப்படி அந்த கோழி அந்த கூரைக்கு மேல போயிருது. இந்த கூரைக்கு மேல போன உடனே முலானும் கூரைக்கு மேல போயிட்டு அந்த கோழியை தெரித்துட்டு இருக்கா. இப்படி துரத்தினே இருக்கும் போது கோழி அதோட கூண்டுக்குள்ள வந்துச்சு. அப்ப முலானோட அப்பா கோழி கூட்டுக்குள்ள வந்துச்சு, நீ ஒழுங்கா சேஃபா இறங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப முலானோட கால் ஸ்லிப் ஆகுது. ஸ்லிப் ஆகிட்டு கீழே வர டைம்ல எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, எங்க இவ கீழே விழுந்துருவாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முலான் பாத்தீங்கன்னா அவ கையில வச்சிருந்த குச்சியை வச்சு கரெக்டா ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டு அப்படியே ஸ்டைலா வந்து இறங்குவா. இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு சம பெருமையா இருக்கு. ஆனா இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே பாத்தீங்கன்னா இவ பண்றது பிடிக்கவே இல்லை. இவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, இவளோட தங்கச்சியும் சம எம்ப்ரஸ் ஆகுறா இவ பண்றதை பார்த்து. ஆனா முலானோட அம்மா இவ பண்றதை ஏத்துக்கவே மாட்டாங்க, இவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அவளோட தங்கச்சி, நீ எப்படி அந்த மாதிரி எல்லாம் பண்ண, நீ பண்றதை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், நீ கீழே விழுந்துரும் பயந்துட்டேன், ஆனா நீ ஈஸியா பறவை மாதிரி பறந்து வந்த இப்படி சொல்லும் போது முலான் அவன் தங்கச்சி கிட்ட கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, உன் தலைமையில ஒரு எட்டுக்கல் பூச்சி இருக்கு, அதை நான் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் தங்கச்சி சொல்றா, எனக்குதான் எட்டுக்கல் பூச்சி நான் பயமாச்சு, நீ அதை விட்டுறாத அப்படின்னு சொல்லும் போது, நீ வெயிட் பண்ணிட்டே இரு, நான் கண்டிப்பா அதை அடிச்சு சாவடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது கீழே வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பேசிக்கிறாங்க. அப்ப முலான் வந்து அதை கேக்குறா, அவங்க நடுப்பு என்ன பேசிக்கிறாங்கன்னா, முலான் வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பவர் வச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும், அவளை யாரும் கட்டிக்க மாட்டாங்க, ஒரு பொண்ணா பிறந்தா கண்டிப்பா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், ஆனா முலான் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா வந்து என் பொண்ணுக்கு இருக்கிற திறமைக்கு கண்டிப்பா அவ பெரியலாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க அம்மா வந்து என் பொண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருந்தா போதும், அவளோட பவரை காமிச்சு அவ எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட முலான் அவ உடச்ச அந்த ஃபீனிக்ஸ் பறவையோட ஸ்டாச்சுவை போயிட்டு சரி பண்ணிட்டு இருக்கா. இந்த ஃபீனிக்ஸ் பறவையோட ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா ரெக்கை உடஞ்சிருக்கு. அந்த ரெக்கையை சரி பண்ணிட்டே இருக்கும் போது அவங்க அப்பா வர்றாரு. அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி இந்த பறவையோட ரெக்கை என்னால ஒட்ட வைக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவர் அந்த ஃபீனிக்ஸ் பறவை பத்தி சொல்றாரு, இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் பறவை நெருப்பியே முழுங்கிட்டு அது திருப்பி கக்கும், அப்படிப்பட்ட பறவைக்கு ரெக்க உடஞ்சான பெரிய விஷயமா, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, ஆனா உங்ககிட்ட இருக்க பவர் போர் வீரனுக்கு உள்ள இருக்கிற பவர், இந்த பவரை நீ தான் வந்து கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும், இந்த மாதிரி பவர் வச்சிட்டு இருக்க பொண்ணு நான் இவரையும் பார்த்ததே கிடையாது, சோ நீ வந்து இந்த பவரை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டா மட்டும்தான் கண்டிப்பா உன்னால ஒரு பெரிய நிலைமைக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. இதே நம்ம ஹீரோயின் முலான் கேக்குறா. இப்படி கேட்டுனே இருக்கும் போது அப்படியே படத்தோட டைட்டில் போடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல ஒரு பாலைவனத்துல ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருக்கிறான். அவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவன் அப்படியே மயங்கி போறான். அந்த பொண்ணு இவளை அப்படியே வசியம் பண்ணி மயங்க வைக்கிறா. வசியம் பண்ண அந்த பையன் அப்படியே கண்ணை மூடுறான். அதுக்கப்புறம் நிழல்ல அந்த பொண்ணோட உருவம் இவன் உருவத்துக்குள்ள போற மாதிரி அப்படியே காமிச்சு அப்படியே போன பையன் ஒரு ஊருக்குள்ள போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு படை வீரன் மேல இருந்து பார்க்கும் போது கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு யாரோ ஒருத்தவங்க குதிரையில வர மாதிரி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி வில்லன் குரூப் வந்துட்டு இருக்கு, டோர் எல்லாம் மூடுங்க அப்படின்னு சொல்றதுனால எல்லாரும் டோரை மூடுறாங்க. அதுக்கப்புறம் வில்லன் குரூப்பை காமிக்கிறாங்க. இவன் தான் பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட வில்லன். இப்படியே வந்துட்டு இருக்க வில்லன் ஒரு அம்பு தூக்கி விடுறான். அந்த அம்பு பாத்தீங்கன்னா அந்த மயங்கன பையன் பக்கத்துல வந்து குத்துது. இந்த அம்பை பார்த்துட்டு பக்கத்து இந்த கோலத்தை எடுத்து விசிறான். அதுக்கப்புறம்
அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் பொண்ணா மாறிடுறான். இந்த பொண்ணை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கையில இருந்து கத்திலாம் போயிட்டு அங்க மேல மாடியில இருந்த படை வீரர்களுக்கு மேலாம் போய் குத்துது. அதுக்கப்புறம் வில்லன் வில்லனோட குரூப் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த காமன் சோர் மேல ஏறி வந்து அங்க இருக்க படை வீரர்கள் எல்லாருமே சாவடிக்கிறாங்க. இந்த சூனியகாரி பொண்ணு ஒருத்தங்கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தோ மன்னர்கிட்ட நீ போய் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமுச்சு விடுறா. இந்த ஒரு படை வீரனையும் இவ வசியம் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மன்னர் வாழ்ந்துட்டு இருக்கா அந்த ஊரை காமிக்கிறாங்க. அப்படியே காமிச்சு அந்த ஊரு புழைச்ச சோல்ஜர் இவ மன்னர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். அப்போ ஒரு தளபதி மன்னர்கிட்ட இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து நம்ம நாட்டையே சூறாடிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்கள ரோரான் சொல்லிக்கிறாங்க. அந்த குரூப்போட தலைவன் பேரு போரிகான். இப்படி இந்த பேர் சொன்ன உடனே அப்ப மன்னர் சொல்றாரு, நான் தான் போரிகான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த தளபதி சொல்றான், நீங்க அழிச்ச அந்த போரிகானோட பையன் தான் இப்போ ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு நம்ம நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிராமத்தையும் போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தப்பிச்ச அந்த சோல்ஜர், மன்னர் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது மன்னர் வந்து சரி ஓகே சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சோல்ஜர், இந்த குரூப்ல ஒரு லேடி இருக்கிறா, அவளுக்கு நிறைய பவர் இருக்கு, இந்த பவர் உள்ள லேடி இவங்களுக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, இவ உருவத்தை மாத்திக்கிறா, அதே மாதிரி நிறைய விஷயத்தை பண்றா அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்த கேட்ட தளபதி, அப்படிப்பட்ட பவர் உள்ள ஒரு பொண்ணை நம்ம கண்டிப்பா அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மன்னர் ஒரு ஆர்டர் கொடுக்கறாரு, இந்த மாதிரி நம்ம நாட்டு கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லா வீட்டுல இருக்கிற வீட்டுக்கு ஒரு பையன் வந்து ஆர்மியில வந்து சேரணும், அப்படி சேர்ந்தவங்க உயிர் தியாகம் பண்ண கூட ரெடியா இருக்கணும், இது என்னோட கட்டளை, இந்த ஒரு கட்டளையே என் கண்ட்ரோல்ல இருக்க எல்லா ஊருக்கு அனுப்புங்க. இப்படி மன்னர் சொல்றதுனால மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த உத்தரவை எழுதிக்கிறாங்க. அப்ப மன்னர் சொல்றாரு, இந்த மாதிரி சூனிக்கறி பொம்பளை யாரா இருந்தாலும் சரி, அவ எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் சரி, நான் அவளை கண்டிப்பா அழிச்சிருவேன். இப்படி சொல்றத அந்த சோல்ஜர் பாத்துக்கிட்டே இருக்கிறான். அப்படியே வெளியே வர சோல்ஜர் ஊருக்குள்ள வரும்போது அவனோட உருவத்தை மாத்திக்கிட்டு சூனிக்கார பொண்ணா மாறிடான். இப்படி உருவத்தை மாத்தின சூனியக்காரி கொஞ்ச நேரம் கழிச்சு பறந்தா மாதிரி அப்படியே பறந்து போறான். அப்பதான் தெரியுது இந்த சூனியக்காரிக்கு உருவத்தை மாத்திக்கிற பவர் எல்லாமே இருக்குன்னு. இப்படியே பறந்து போனவ வில்லன் கிட்ட போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்றான். இந்த மாதிரி வடக்கு பக்கம் இருக்கிற போர் படைகளை இன்க்ரீஸ் பண்றாங்க, அப்ப நம்ம அந்த பக்கம் போனா கண்டிப்பா வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப வில்லன் சொல்றான், நீ சூனியக்காரி வந்து கரெக்டா எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது டக்குனு சூனியக்காரி கோவம் வந்து அவ கழுத்து புடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். நான் சூனியக்காரி இல்லன்னு சொல்றான், நீ இன்னொரு வாட்டி என்ன சூனியக்காரின்னு சொன்னா கண்டிப்பா நான் உன சாவடிச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப வில்லன் சொல்றான், உன்னால என்ன சாவடிக்க முடியாது, நீ எதுக்காக என்கிட்ட வந்து ஜாயின் பண்ண தெரியுமா, நீ பாலைவனத்துல தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் தான் உனக்கு அடைகளம் கொடுத்து உனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தேன், இந்த நாட்டோட மன்னன் கூட உனக்கு அந்த மாதிரி தரவே இல்ல, நீ ஒரு அங்கீகாரம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது நான் உனக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கேன், சோ இப்ப நீ என்ன கொண்டுட்டனா கண்டிப்பா உனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது, அதை யோசிச்சு பார்த்து நீ என்ன வேணா முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் போது டக்குனு அந்த சூனியக்கார பொண்ணு அவ கழுத்துல இருந்து கையை எடுத்துக்கிறா. ஆக்சுவலா ஏன் இவன் இந்த மாதிரி கேங்க் ஹெல்ப் பண்ணுவானா, இவருக்கு ஸ்பெஷல் பவர் இருந்தா கூட இந்த நாட்டோட ரூல்ஸ் பாத்தீங்கன்னா ஆம்பளைங்களை மட்டும்தான் போருக்கு எடுத்துப்பாங்க, பொண்ணுங்களை வந்து போருக்கு எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்னதான் பவர் இருந்தாலும் அவங்களை போர்ல யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனாலதான் இவளே டிசைட் பண்ணிட்டேன் இந்த நாட்டில் இருக்க மண்ணை கண்டிப்பா என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு எவ்வளவுதான் பவர் இருந்தாலும், சோ எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா நான் இந்த மாதிரி குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்கா. அதுக்கடுத்த சின்ன முல்லான காமிக்கிறாங்க. அவ ஜாலி அந்த ஊரை அவ வச்சிருந்த குதிரை வச்சு சுத்திட்டே வரா. அப்படி சுத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி உனக்கு ஒரு வரன் பாத்திருக்கேன், நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே முலானோட மூஞ்சி மாறிடுச்சு. அவளும் சரி ஓகே இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஏன்னா அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு ஆசை, ஏன்னா அவகிட்ட ஒரு பவர் இருக்கு, அந்த பவர் எப்படியாவது ஒரு நல்லதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆசை இருக்குது. ஆனா அவளோட வீட்லயும் அவன் ஊர்லயும் பாத்தீங்கன்னா பொண்ணுங்களாம் வந்து வீட்டுக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால பாத்தீங்கன்னா இவளும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவளுக்கு மேக்கப் நடக்குது. அழகா இருந்த பொண்ணு எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலம் மாத்தணுமோ அந்த பேனும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அந்த ரேஞ்சுக்கு ஹீரோயினுக்கு சம மேக்கப் நடக்குது பாருங்க. முலானுக்கு வேற லெவல்ல மேக்கப் பண்ணி விட்டுட்டு அவளை பொண்ணு பாக்கிறதுக்காக கொண்டு போறாங்க. இந்த மூஞ்ச பார்த்த உடனே எனக்கு சம சிரிப்பு வந்துச்சு. இந்த மூஞ்ச பார்த்து யாரு பொண்ணு கொடுப்பா, ஃபர்ஸ்ட் இவ நார்மலா இருக்கும்போது சூப்பரா இருந்தா, இந்த மாதிரி மேக்கப் போட்டோன்னு இவ்வளவு கேவலமா மாறி இருக்கா, ஆனா இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஊரோட கலாச்சாரம் போல இருக்கு, இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போனா மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள கொடுப்பாங்க போல இருக்கு, அதனால என்னமோ தெரியல இவளுக்கு இந்த மாதிரி மேக்கப் பண்ணி விடுறாங்க. இப்படி முலான் பொண்ணு பார்க்க போற இடத்துல அந்த பையனோட அம்மா பாத்தீங்கன்னா முலான் கிட்ட பொண்ணுங்களாம் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால முலான் பாத்தீங்கன்னா கரெக்டா அவ கையில இருந்த ஜாடி வச்சு டீ ஊத்திட்டு இருக்கா. இப்படி டீ ஊத்திட்டு இருக்க அதே டைம்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு எட்டுக்கால் பூச்சி வந்துட்டு இருக்கு. இந்த எட்டுக்கால் பூச்சி முலானோட தங்கச்சிக்கு பிடிக்க பிடிக்காது, அவ பயப்படுவா. அவ அப்படியே பாக்கும்போது அப்படி எட்டுக்கால் பூச்சி கீழே வரவும் முலான் பாத்தீங்கன்னா அவ கீழே வச்சிருந்த ஜாடி எடுத்து கரெக்டா அந்த எட்டுக்கால் பூச்சி மேல வச்சிருவா. இதை பார்த்த உடனே அந்த பையன் கொடுக்கும் அந்த அம்மா, ஜாடி எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும், நீ எதுக்கு இப்ப மாத்தி வச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல அது அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். நான் சொல்றத நீ செய்யும் சொல்லும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஜாடி எடுத்து வைக்கிறான். அப்ப அந்த எட்டுக்கால் பூச்சி பறக்கும் போது ஹீரோயினோட தங்கச்சி கதறுவா. கதறின உடனே அவ கையில இருந்த ஜாடி எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. இப்படி பறந்ததை முலான் பாத்தீங்கன்னா சம்ம ஸ்டைலா பிடிக்கிறான். அப்படியே பிடிச்சிட்டு நிக்கும் போது அவ ஜட பாத்தீங்கன்னா அவங்க கீழே வந்தது. இந்த ஜட கீழே வந்ததுனால முலான் பாத்தீங்கன்னா அப்படி நம்மளும் கீழே விழுறா. கீழே வந்தோம்னா அவன் கையில இருந்த ஜாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிருது. இதை பார்த்து அந்த பையனை கொடுக்கும் அந்த அம்மா, கண்டிப்பா உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது, அப்ப பொண்ணு மாதிரி நடந்துக்கிறா பையன் மாதிரி நடந்துட்டு இருக்கா. இப்படி சொன்ன உடனே அவங்க அப்பாவோட மூஞ்சி டோட்டலா மாறிடுது. இந்த விஷயத்த அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அதே டைம்ல ராஜாவோட உத்தரவை எடுத்துக்கிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஊருக்குள்ள வராங்க. உள்ள வந்த படை வீரர்கள் மன்னர் சொன்ன எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருந்து ஒரு பையன் கண்டிப்பா இந்த போர்ல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு
மன்னரோட உத்தரவு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அப்ப அவங்க கையில ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல ஒவ்வொரு குடும்பத்தோட தலைவர் பேரை எழுதிட்டு இப்படி அந்த சோல்ஜர்ஸ் பேர் சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா பேர் சொல்றாங்க. அப்ப ஹீரோயினோட அப்பா போயிட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல பையன் இல்லை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரெண்டே ரெண்டு பொண்ணுங்க தான், பையன் கிடையாது, நானும் ஆல்ரெடி போர்ல இருந்தவன் தான், சோ இப்ப நடக்க போற போர்லயே நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா முனானோட அப்பா கால ஒரு போர்ல வந்து உடஞ்சிருக்கும். இப்போ அவர் பாத்தீங்கன்னா ஒரு கம்பியே காலில் கட்டிக்கிட்டு அப்புறம் ஒரு ஸ்டிக் வச்சு நடந்துட்டு இருப்பாரு. இந்த சோல்ஜர்ஸ் லெட்டர் கொடுக்கும் போது அவர் கையில வச்சு இந்த ஸ்டிக்கை கீழே வச்சுட்டு அவர் காலை கொஞ்சம் டைட் பண்ணிட்டு வலியோடு நடந்து வந்து லெட்டர் வாங்குவார். அந்த லெட்டர் வாங்கி முடிச்ச உடனே கீழே விழுவாரு. அப்ப முலான் அவங்க அப்பா எழுப்ப போகும்போது முலானோட அம்மா உங்க அப்பாவை எழுப்பி உங்க அப்பாவை அசிங்கப்படுத்த போறி அப்படின்னு சொல்றதுனால முலான் கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறா. இந்த லெட்டர் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நைட் ஈவினிங் அப்பா அவங்க பொண்ணு கிட்ட எல்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி நான் போருக்கு போறேன், நீங்க நல்ல பசங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முலான் வந்து நீங்க எதுக்கு போறீங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது பசங்க மட்டும்தான் போர்ல போய் கலந்துக்கணும், பொண்ணுங்க கலந்துக்க கூடாது, இதுதான் நம்ம நாட்டோட விதி, இதே மீறி நான் உன அமிச்சனா இந்த குடும்பத்தோட பேரு கெட்டு போயிரும், இப்படி முலானோட அப்பா முலான திட்டிட்டு போயிடுறாரு. அப்ப முலானோட அம்மா உங்க அப்பா இப்ப போருக்கு போறாரு, திருப்பி வருவாரா மாட்டாரான்னு தெரியாது, ஏன்னா உங்க அப்பாவால இப்ப ஒழுங்கா நடக்க முடியல, சோ போர் பண்ணும்போது என்னவோ நடக்கலாம், சோ உங்க அப்பா கிட்ட நல்லா பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முலான் செம்மையா அழுகுறா, கஷ்டப்படுறா. அதனால நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா பாக்கிறதுக்காக பேஸ்மெண்ட் போறா. பேஸ்மெண்ட் போயிட்டு பாக்கும்போது அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அவரோட வாள் அவரோட போர் டிரெஸ் இதை வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. இப்படி பாத்துக்கிட்டே அவரோட கத்தி எடுத்து இப்படி அவங்க அப்பா அந்த வாழை தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்ப முலான் வந்துட்டு அவர்கிட்ட இருந்த ஃபீனிக்ஸ் பேர்டு போட்டிருக்க ஒரு சிம்பிள் எடுத்து பாக்குறான். அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, எப்பெல்லாம் கஷ்டப்படுறோம்னா அப்ப இந்த ஃபீனிக்ஸ் பறவை தான் வந்து எனக்கு வந்து வழிகாட்டும், சோ என்னோட லைஃப்ல இந்த ஃபீனிக்ஸ் பறவை ரொம்ப முக்கியமா இருக்கு இப்படி இவரு சொல்லும் போது அப்ப ஹீரோயின் கேக்குறா, நான் ஒருவேளை பையனா இருந்தா நீங்க போயிருக்க மாட்டீங்களே, நான் பொண்ணா இருக்கிறதுனாலதான் நீங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க அப்பா, நீ பொண்ணா இருந்தாலும் உனக்கு நிறைய பவர் இருக்கு, நீ வந்து கண்டிப்பா உன் ஃபேமிலியை பாத்துக்கணும், உன் ஃபேமிலி தான் உனக்கு முக்கியம், நான் போனதுக்கு அப்புறம் அம்மாவையும் தங்கச்சியும் நல்லா பாத்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் முலான் நீங்க போருக்கு போனா திரும்பி வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க அப்பா சைலண்டா இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வாழை எடுத்து வச்சுட்டு அவர் தூங்கத்துக்கு போறாரு. அடுத்த நாள் காலில் வந்து அவரு போர் கிளம்பணும். அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த வாழை எடுத்து அந்த வாழை எழுதிருக்கிறத பாக்குறா. அதுல விசுவாசம் தைரியம் உண்மை இந்த மூணு எழுதிருக்கு. இதை பார்த்த உடனே அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பிளான் பண்ணி அவங்க அப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க அப்பா வச்சிருந்த அந்த லெட்டர் அப்புறம் அந்த ஃபீனிக்ஸ் பறவை சிம்பிள் அதுக்கப்புறம் கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்ப முலான் போருக்கு கிளம்புறதுக்காக போயிட்டா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலில் முலானோட அப்பா போருக்கு ரெடி ஆகிறதுக்காக கீழே வராரு. கீழே வரும்போது அவரோட ட்ரெஸ்ஸையும் அவரோட கத்தியும் காணும், கூடவே அந்த லெட்டரையும் காணும். அதுக்கப்புறம் ஒய்ஃபையும் பொண்ணையும் கூப்பிடுறாரு. ரெண்டு பேரும் கீழே வராங்க. ரெண்டு பேரும் கீழே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது முலான் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வருது. அப்போ அவங்க அப்பா வந்து முலான் இந்த மாதிரி பண்ணிட கூடாது, ஆனா பண்ணிட்டா சோ போன இடத்துல நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் கடவுளை வேண்டிக்கிறாரு. இப்படி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போன முலான் ரொம்ப நாள் டிராவல் பண்ணி தான் பாத்தீங்கன்னா அந்த போர் நடக்கிற இடத்துக்கு போய் சேரணும். அதனால அவ பாத்தீங்கன்னா அந்த குதிரையில போயிட்டே இருக்கிறா. குதிரையில போயிட்டே இருக்கும்போது குதிரைக்கும் டயர்ட் ஆயிருது, இவளுக்கும் டயர்ட் ஆயிருது, இவளுக்கும் பசிக்குது, குதிரைக்கும் பசிக்குது. கொஞ்ச நாள் போக போக அவளுக்கு வழி தெரியாம போயிருது, எங்க போகணும் கூட தெரியாம போயிருது. அப்ப அவ குதிரை கிட்ட நம்ம போற வழியை மிஸ் பண்ணிட்டோமா, நம்ம எங்க போகணும் தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவளோட கண்ணுக்கு ஃபீனிக்ஸ் பறவை தெரியுது. அந்த ஃபீனிக்ஸ் பறவை கரெக்டா ஒரு வழியை காமிச்சு பறக்க ஆரம்பிக்குது. அப்படி பறந்துட்டே இருக்கும்போது முலான் கரெக்டா அந்த ஃபீனிக்ஸ் பறவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த ஊருக்கிட்ட போயிட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பாவோட வாய்ஸ் வந்து அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. நிறைய ஊர்ல இருந்து நிறைய பசங்க வந்துட்டே இருப்பாங்க, எல்லா பசங்க நடுவுல இவனும் ஒரு பையனா தெரியணும், அந்த வேஷத்தை என் பொண்ணு நல்லாவே போட கத்துக்கிட்டா, ஒரு பசங்க கூடுதல எப்படி பையனா நடந்துக்கணும் எப்படி பையனா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு கத்து வச்சிருக்கா, என் பொண்ணு அதுல வந்து பெரிய திறமசாலியா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட வாய்ஸ் ஓடுது. அப்படியே அந்த போர் நடக்கிற பிளேஸ காமிக்கிறாங்க. இப்படி அந்த பிளேஸ் உள்ள வந்த எல்லாருமே அவங்க கையில லெட்டர் வச்சிருப்பாங்க. அந்த லெட்டரை எடுத்துட்டு அங்க இருக்கிற ஒரு ஆளுகிட்ட போய் சப்மிட் பண்ணணும், ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும். இப்படி எல்லா லைன்ல நின்று இருக்கும் போது முலானுக்கு முன்னாடி இருந்த ஒரு பையனை ஒருத்தன் தள்ளி விடுறான். அவன் தள்ளி விடுறதுனால அவன் முலான் மேல போய் விழுறான். முலான் அதனால கீழே விழுறான். கீழே வந்த முலான் ஒருத்தன் தூக்க வரான். அப்ப முலான் உன்னோட உதவியில எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கத்தி எடுத்து நின்றுறான். அவனும் முலான் கிட்ட கத்தி காமிக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் கத்தி காமிச்சிட்டு இருக்கும் போது அப்ப அந்த நாட்டோட கமாண்டர், நிறைய படத்துல இப்மேன் பாத்துருப்போமே அவர் தான் இவரு, அந்த நாட்டோட கமாண்டர் உள்ள வந்து நீங்களா வந்து போர் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்குள்ளே போர் போடுறதுக்காக வரல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையை நிறுத்தி வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வாழை கொடுத்துட்டு உன்னோட பேர் என்னன்னு கேக்குறாரு. அப்ப நம்ம முலான் நான் சொல்றா, என்னோட பேரு ஹாஜூன் அப்படின்னு சொல்றா. இந்த வாழ் உன்னோட தான் கேட்கும்போது இல்ல இந்த வாழ் என்னோட அப்பாவோட சொல்லும்போது அவர் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாரு. ஏன்னா இந்த வாழ்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த மூணு வார்த்தை எழுதிருக்கும், மத்த எந்த வாழிலுமே அந்த மூணு வார்த்தை எழுதிருக்காது. இந்த மாதிரி வாழ்ல மன்னர் வந்து பரிசளிப்பாரு, யாரு போர்ல நல்லா சண்டை போட்டவங்களோ, யார் வந்து போர்ல வந்து பெரியாளா இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாழ் பரிசு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட வாழ் தான் பாத்தீங்கன்னா முலானோட அப்பா வாங்கியிருக்காரு. அந்த வாழை பார்த்துதான் கமாண்டர் இது யாரோட வாழும் கேட்டிருக்காரு. சோ அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க. லைன்ல நின்னுட்டு எல்லாரும் அவங்க டாக்குமெண்ட் கொடுத்துட்டு உள்ள போறாங்க. அப்ப முலானும் உள்ள போறான். பசங்க ரூம் உள்ள ஒரு பொண்ணு வந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சோ பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் போடாம தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து டாப் இல்லாம இருக்காங்க, ஒரு சில பேர் எதுவுமே இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து முலான் அனுபவிச்சதே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி கும்பலா இருக்க ஒரு பசங்க கூட ஒரு பொண்ணு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பொண்ணுன்னு தெரியாம ஒரு பொண்ணு பையனா மெயின்டைன் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு சோல்ஜர் உள்ள வந்து எல்லாருமே குளிக்கலையா அப்படின்னு கேக்குறாரு. அது கேட்டோம்னா
முலானுக்கு ஒண்ணுமே புரியல. குளிக்கணும் அப்படின்னு கேக்கும்போது ஆமா எல்லாரும் குளிக்கணும், உங்க மேல எல்லாம் சமநாத்தம் நீது, முதல்ல குளிங்க, இந்த குளிக்கிறது யாரு காவலை பாக்க போறா அப்படின்னு கேக்கும்போது முலான் வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு முலான் காவலுக்கு இருக்க வச்சுட்டு மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குளிக்க போயிட்டாங்க. ஏன்னா அவ குளிக்க போனா அவன் பொண்ணு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, சோ அவ பாத்தீங்கன்னா பையனா வேஷம் போட்டுருக்கா, அதனால அவ குளிக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா அவளுக்கு கிடைச்ச வாய்ப்பை அவ யூஸ் பண்ணிக்கிறான். இப்படி எல்லாரும் உள்ள குளிச்சுட்டு இருக்கும்போது முலான் பாத்தீங்கன்னா மழையில் நனைஞ்சிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாரும் குளிச்சு முடிச்சு தூங்கினதுக்கு அப்புறம் முலான் அந்த ரூமுக்குள்ள வந்து அவ போட்டிருந்த அந்த போர் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போடுறா. அவுத்து போட்டதுக்கு அப்புறம் அவ நெஞ்சுக்கு மேல ஒரு பெரிய துணியை சுத்தி வச்சிருக்கா. இந்த மாதிரி பொண்ணுன்றது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சுக்கு மேல ஒரு பெரிய துணியை சுத்தி வச்சிருக்கா. அதை பொறுமையா அவுத்துட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி யாருக்கும் சவுண்ட் வராத மாதிரி பொறுமையா படுகிறா. இப்படி பக்கத்துல படுத்து இருந்தவன் கரெக்டா கையை போட வரான். கையை போட வந்தவன அவனை தடுத்துட்டு அவனை தள்ளி விட்டுட்டு முலான் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க ஆரம்பிக்கிறா. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவோட ஞாபகம் எல்லாம் வருது அவளுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல காமிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றாங்க. இந்த மாதிரி சூதாடுனா அவங்களுக்கு மரண தண்டனை, பொண்ணுங்களை கூட்டின்னு வந்தா அவங்களுக்கு மரண தண்டனை, பொண்ணுங்க கூட யாராவது போனீங்கனாலும் அவங்களுக்கு மரண தண்டனை, யாராவது ஏமாத்திரீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள இந்த போர்ல இருந்து தெரிவித்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் உங்க ஊருக்கும் உங்களுக்கும் அசிங்கமா இருக்கும், உங்க ஃபேமிலிக்கும் அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரைனிங்ல வில்லு உறுதி அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுக்குறாங்க. அந்த வில்லு உறுதியில யாருமே ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு கையிலையும் வாளி கொடுத்துருவாங்க. அந்த வாளி எடுத்துக்கிட்டு மலை உச்சிக்கு போனோம். இந்த மாதிரி சொல்லும் போது யாராலையும் ஒழுங்கா பண்ண முடியல. நைட் தூங்கும் போது ஹீரோயின் மேல கைப்பட வரும்போது அவனை கீழே தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காடுறா. இந்த மாதிரி நைட் தூங்கும் போதெல்லாம் ஹீரோயினுக்கு பிரச்சனை தான் இருக்குது. அந்த பிரச்சனையிலும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் எல்லாத்தையும் சமாளிச்சு ட்ரைனிங் பண்ணிட்டே இருக்காங்க. ட்ரைனிங் பண்ணும்போது எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த வில்லு உறுதிலையும் சண்டை போகத்துலயும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஆனா அந்த மலை உச்சி ஏறதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி மலை உச்சி ஏறதுக்காக ட்ரை பண்ணும்போது ஒருத்தன் என்ன பண்றான், கையில இருக்க தண்ணிய கீழே ஊத்திட்டு மலை உச்சி ஏறதுக்காக ட்ரை பண்ணும்போது அதை வந்து ஒரு பெரிய சோல்ஜர் பாத்துட்டு நீ ஏமாத்திட்ட, அதனால இந்த போர் குரூப்ல இருந்து உன்னை விடுவிச்சிடறோம், நீ இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சிடறாங்க. இது வந்து அவங்க ஊருக்கும் அவங்க அம்மா பக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி பண்ணதுனால. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது அப்ப ஹோ வந்து ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் இருக்கும் ஆல்ரெடி, அந்த நிச்சயமான பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும் போது எல்லாருக்கிட்டையும் கேக்குறேன், உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் அவங்க உங்க எக்ஸ்பெக்டேஷனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கிட்டே வந்து உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. பொண்ணு கிட்டே பொண்ணை பத்தி கேக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து சரி ஓகே அடிச்சு விடுவோம்னு சொல்லிட்டு எனக்கு வீரமா இருக்கிற ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னு கேட்கும் போது வீரமா இருக்கிற பொண்ணுங்களை வச்சு நீ என்ன பண்ண போற, சண்டையா செய்ய போற, பொண்ணுங்களா எப்பவுமே மென்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க சொல்லும் போது ஹீரோயின் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகுறா. அதுக்கப்புறம் நீங்க நைட் ஹோ முலான் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு எதை நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும் போது அப்போ முலான் ஆமா நிச்சயம் ஆயிடுச்சு அவனுக்கு ஒரு பொண்ணு கூட, ஆனா அது சரிப்பட்டு வராதனால அப்படியே விட்டுட்டேன். அப்போ ஹோ சொல்றேன் எனக்கு ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசுனே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நீ இப்ப பேசுற மாதிரியே பேசு அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறான். இல்ல இல்ல நீ இப்ப பேசுற மாதிரியே நேச்சுரலா ஒரு பொண்ணு கிட்ட பேசுனா எல்லா பொண்ணுக்குமே உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா முலானுக்கும் ஹோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா அது எப்படி ஓப்பனா காமிச்சிக்க முடியும், ஏன்னா முலான் வந்து ஒரு பையனா நடிச்சிட்டு இருக்கா, பொண்ணா இல்ல, அதனால அவ வந்து எதுவுமே சொல்ல முடியாம சிச்சுவேஷன்ல இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலில் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது முலானுக்கும் ஹோக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா ஹோ வந்து முலான் அடிக்கிறான், முலான் வந்து ஹோ அடிக்கிறாங்க. இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு சிச்சுவேஷன்ல முலான் தோக்குற மாதிரி போறா. அப்போ முலான் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவளோட பவரை யூஸ் பண்ணதே கிடையாது, அவகிட்ட இருந்த சக்தியை யூஸ் பண்ணதே கிடையாது. அவகிட்ட இருந்த ஒரு சின்ன பவரை முலான் வந்து இப்ப அவங்ககிட்ட காமிக்கும் போது எல்லாரும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. பவர்னா ஒண்ணுமே இல்ல, சண்டை போடும் போது கொஞ்சம் வேகமா சண்டை போறதும் கையை யூஸ் பண்ணாம அடிக்கிறது தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பவர் சொல்லுவாங்க. அந்த பவர் ஹீரோயின் கிட்ட இருக்காத மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு இந்த பையனுக்கு நேச்சுரலாவே திறமை இருக்கு, நேச்சுரலாவே பவர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சண்டை போட்டு முடிச்ச உடனே நம்ம முலானுக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ நம்ம ஓப்பனா காமிச்சிட்டமே நம்மளோட பவரை, அதனால அந்த இடத்த விட்டு போயிட்டா. இப்படி சண்டை போட்டுருக்கத கமாண்டர் பாக்குறாரு. பாத்துட்டு இந்த பையனுக்கு நேச்சுரலாவே திறமை இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் முலான் ரூமுக்குள்ள வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம எதுக்கு இந்த பவரை காமிச்சோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது முலானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்து நீ யாரா, நீ இவ்வளவு பெரிய திறமை வச்சிட்டு இருக்க, திறமை வச்சுட்டு எதுக்கு வெளியே காமிக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அவன் அப்ப முலான் கிட்ட வந்து பேசும்போது முலான் மேல செம்ம ஸ்மெல் அடிக்குது. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க நாங்க குளிச்சதெல்லாம் சூப்பர்வைசர் பண்ணியே, நீ குளிச்சா முதல்ல அப்படின்னு கேட்கும் போது முலான் வந்து கொஞ்சம் சைலண்டா இருக்கிற, உன் மேல செம்ம நாத்த அடிக்குது முதல்ல போய் குளிடா அப்படின்னு சொல்லும் போது முலான் வந்து சரி ஓகே முலான் பாத்தீங்கன்னா நீ நைட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குளத்துக்கு வந்திருக்கா. குளத்துக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு குளிச்சுட்டு இருக்கும் போது ஹோன்ற பையனும் பாத்தீங்கன்னா ஏ ஹாஜு நீ இங்கதான் குளிச்சிட்டு இருக்கியா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு கிட்ட வரான். அதனால ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் நம்ம குளிச்சுட்டு இருக்கும் போது கிட்ட வரான், இவன் நம்ம பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சம் பயம் என்ன ஆக போதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹோ தண்ணிக்குள்ள இறங்கிட்டு முலான் கிட்ட வந்து நீ ஈவினிங் சமையா சண்டை போட்ட சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும் போது முலான் வந்து அவன் திரும்பி கூட பாக்க மாட்டான். அப்ப ஹோ புரிஞ்சுக்கிறான் நீ என் மேல கோபமா இருக்க போல இருக்கு, நீ நான் பண்ண தப்பதை என்ன மன்னிச்சிடற அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு வந்து முலான் எதுவுமே பேசாம நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றதுனால சரி ஓகே நான் போறேன், ஆனா எனக்கு காமிச்ச மாதிரி முதுக வந்து நம்ம எதிரிக்கு காமிச்சிடாத, நம்மளுக்கு வந்து அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறான். ஹோ முலான் வந்து ஒண்ணுமே புரியல, நான் பொண்ணுன்ற விஷயத்தை நீ கண்டுபிடிக்க கூடாதானா அப்படி பண்ண, இவன் இப்படி கோச்சுக்கிறான்னு சொல்லிட்டு முலான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் வில்லனோட குரூப்பை காமிக்கிறாங்க. வில்லன் குரூப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. இப்படி எல்லா ஊர்ல இருந்தும் வில்லனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சூனியக்காரி பேச்சு கேட்டு நான் நடந்துக்க மாட்டோம், சூனியக்காரி பேச நான் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம வில்ல வந்து செம்மையா கோவப்படுறான்.
அவ வந்து சூனியக்காரியே கிடையாது, நம்மளுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு. அவ நான் சொல்றத மட்டும் தான் கேப்பா, எனக்கு கீழே தான் அவ இருக்கா, எனக்கு கீழே தான் அவ எல்லாத்தையும் பண்ணுவா அப்படின்னு சொல்லும் போது மொத்தம் எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்போ அந்த வில்ல நம்ம கண்டிப்பா அந்த நாட்டை புடிச்சிட்டு நம்ம நாட்டுல இருக்க எல்லா தங்கத்தையுமே எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டு நம்ம பெரிய ஆளாயிரும் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒருத்தவன் நான் தங்கத்துக்காக ஆசைப்படல அப்படின்னு சொல்றான். அப்ப வில்லன் சொல்றான், நம்ம தங்கத்துக்காக மட்டும் இதை பண்ணல, நம்ம பட்ட அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிதான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இதுக்காக நான் அவன் கூட சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒன்னு சேர்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த சூனியகாரியும் வில்லனும் பேசிக்கிறாங்க. அப்ப சூனியகாரி சொல்றா, நீ சொன்னதுதான் கரெக்ட், நான் உனக்கில இருந்தாதான் எனக்கு வந்து மரியாதை கிடைக்குது, நானும் வந்து தனியா ஏதாவது பண்ணா என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க, உன்ன மதிக்கிறதுனாலதான் எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது, கண்டிப்பா அதனால நீ சொல்றத நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட நான் என்னைக்குமே இருப்பேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் முலான் காமிக்கிறாங்க. அப்ப ஒரு சோல்ஜர் வந்து முலான் கிட்ட இந்த மாதிரி நம்ம கமாண்டர் ஒன்னு மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது முலான் அவனை பாக்கிறதுக்காக போறான். அப்ப அவர் உள்ள கூப்பிட்டு முலான் கிட்ட, உன்னோட அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும், உங்க அப்பாவும் நானும் வந்து ஒன்னா போர் புரிஞ்சிருக்கோம், உங்ககிட்ட நேச்சுரலாவே ஒரு பவர் இருக்கு, அந்த பவரை நீ கண்டிப்பா யூஸ் பண்ணிதான் ஆகணும், அதை நீ வேஸ்ட் பண்றாத, நல்ல காரியத்துக்காக யூஸ் பண்ணா நீ பெரிய ஆவ, கண்டிப்பா உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாரு. இந்த போர்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணு உனக்கு கொடுக்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன், அதனால உங்க அப்பா வந்து என்கிட்ட பேச சொல்லு, இந்த விஷயத்த நீ கன்வே பண்றேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு முலான் ஒரு பொண்ணா இருந்து நான் எப்படா இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு மைண்ட் வைஸ் நினைச்சுக்கிட்டு சரி ஓகே கமாண்டர் நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே கண்டிப்பா உங்க அப்பா சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முலான், எங்க அப்பா எப்படி சந்தோஷப்படுவார் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, எதுவுமே தெரியாம கமாண்டர் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே சொல்லிட்டு ஓகே கமாண்டர் எங்க அப்பா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் முலான் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த விதையும் இப்போ அந்த கமாண்டர் சொல்லி கொடுக்குற அந்த ஒரு போர் பயிற்சியும் அதுக்கப்புறம் நேச்சுரலா இருக்கிற அவரோட திறமையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்த்து இப்ப பாத்தீங்கன்னா அவ சண்டை பயிற்சியை கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு பெரிய மலை மேலே ஏறணும் ரெண்டு பகிடி வச்சுக்கிட்டு ரெண்டு கையிலுமே. இது முலான் பாத்தீங்கன்னா அசால்ட்டா மேலே ஏறி போறான். இப்படி மேலே ஏறி போறதை மத்தவங்க எல்லாரும் பார்த்துட்டு இவளுக்கு இவ்வளவு பெரிய திறமை இருக்குதா, இவ்வளவு பெரிய திறமை சில நம்ம ஏன் மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முலானை பத்தி பெருமை போடுறாங்க. முலான் ஸ்ட்ரைட்டா அந்த மலை மேலே ஏறி போயிட்டு அவ மலை மேல இருந்து அந்த ஊரை பாக்குறா. கீழே இருந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா முலான பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வில்ல ஏதோ ஒரு ஊருக்கு வந்து அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களையும் அழிச்சிட்டு வேற ஒரு ஊருக்கு வரப்போறான்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வருது. இந்த இன்ஃபர்மேஷனை சோல்ஜருக்கு பாஸ் பண்ணி உங்களோட ட்ரைனிங் முடியத்துக்கு முன்னாடியே உங்களை நான் போர் கூட்டிட்டு போறோம், ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, இப்படியே அவங்களை விட்டுட்டோம்னா நம்ம நாட்டை அவங்க பிடிச்சிருவாங்க, அதனால உங்களை இப்பவே நாங்க போர் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உறுதிமொழி எடுக்க சொல்றாங்க. அந்த உறுதிமொழி என்னன்னா நம்பிக்கை தைரியம் உண்மை. இந்த உண்மைன்ற வார்த்தை வந்த உடனே நம்ம ஹீரோயினால பொறுத்துக்க முடியல, ஏன்னா அவ வந்து பொய் சொல்லிருக்காள், சோ அதனால வந்து இப்ப உண்மைன்ற வார்த்தையை அவளால ஜீர்ணிக்கவே முடியல. அதனால கமாண்டர் கிட்ட போயிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கமாண்டர் ரூம் உள்ள போயிட்டு கமாண்டர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல வரா. கமாண்டர் நீ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், உனக்கு இப்ப பயம் வந்திருக்கு, சோ அதை நீ மறைக்காம வந்து என்கிட்ட சொல்லியிருக்க, அதுவே பெரிய விஷயம். அதுக்கு முலான் இல்ல கமாண்டர் நான் வேற ஒன்னு சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த போர்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா கிட்ட சொல்லி பொண்ணு கேட்க வந்து சொல்லு மறந்துடாத அப்படின்னு சொல்றதுனால சரி ஓகே கமாண்டர் முலான் சொல்லிடுறா. அவ சொல்ல வந்த விஷயத்த அவளால சொல்லவே முடியல, இந்த மாதிரி கமாண்டருக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு புரியல, இந்த மாதிரி உண்மையை சொல்லிட்டு என்ன வந்து அந்த போர்ல இருந்து விலகிட்டாங்கன்னா எங்க அப்பாவுக்கும் எங்க வீட்டுக்கும் பெரிய அசிங்கமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு முலான் வந்து திங்க் பண்ணிட்டேன், அதனால எந்த உண்மையும் சொல்லாம சைலண்டா இருந்துட்டு. அதுக்கப்புறம் எல்லா குரூப்பும் ஒன்னா ஜாயின் பண்ணிட்டு போருக்கு ரெடி ஆகணும். அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்க வழியில பாத்தீங்கன்னா வில்லன் குரூப் சாவடிச்சு எல்லா மக்களையுமே இவங்க பாக்குறாங்க. இவங்க பார்த்துட்டு இவங்க எல்லாரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட எப்படி நம்ம போர் புரிஞ்சு நம்ம வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வருது. அப்படி எல்லாரும் நடந்து போயிட்டு எல்லா குரூப்பும் ஒன்னா ஜாயின் ஆகுது. ஜாயின் ஆன உடனே நம்ம ஹீரோயின் இருக்கிற குரூப் அஞ்சாவது படம், அதே மாதிரி நிறைய படையும் வந்து இங்க இருக்கு. அப்போ ஒரு ஒற்றன் உள்ள வரா. ஒற்றன் உள்ள வந்துட்டு கமாண்டர் கிட்ட, கமாண்டர் இந்த மாதிரி வில்லனோட படம் ரெடியா இருக்கு, நைட்டுக்குள்ள அவங்க வந்துருவாங்க, மார்னிங் விடிஞ்ச உடனே நம்மள கண்டிப்பா அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப கமாண்டர் அவங்களுக்கு முன்னாடி நம்ம ரெடியா இருந்ததா அவங்கள ஈஸியா அடிச்சு வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஒற்றன் நான் சொல்றேன், கமாண்டர் நம்ம கிட்ட இருக்க படம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது, ஆனா வில்லன் கிட்ட இருக்க படம் அதிகமா இருக்கு, நம்ம எப்படி அவங்க கிட்ட தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தி இப்ப யோசிக்க கூடாது, நம்ம கிட்ட இருக்கிற படையை வச்சு நம்ம வந்து வில்லன் குரூப் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விடியறதுக்கு முன்னாடி ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி பேசி முடிச்ச உடனே அன்னைக்கு நைட்டு முலான் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒருவேளை செத்து போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சாவறதுக்கு முன்னாடி யார்கிட்ட விஷ் பண்ணுமா, யார்கிட்ட பேசணுமா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்கும் போது அப்ப ஹீரோயின் சொல்றா, நம்ம யாருமே சாவ போறது கிடையாது, நான் உங்க எல்லாருமே காப்பாத்துறேன், நம்ம எல்லாருமே காப்பாத்திப்போம், நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா கண்டிப்பா நம்ம யாருமே சாவ மாட்டோம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேரும் சந்தோஷமா இருக்காங்க, சரி ஓகே கண்டிப்பா நம்ம சாவ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலில வில்லனோட குரூப் பாத்தீங்கன்னா படையெடுத்து வந்துட்டே இருக்காங்க. இவங்க வந்து பார்க்கும் போது அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ரெடியா அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த வில்லன் இவங்களோட நம்மளுக்கு முன்னாடி ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண சொல்றாங்க. அப்படி அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கும் போது அப்ப கமாண்டர் வில்லம் விடுங்க அப்படின்னு சொல்றதுனால வில்ல விடுறாங்க. வில்ல விடும் போது ஒரு சில பேர் வந்து வில்ல அடிபட்டு சாவுறாங்க. அப்ப வில்லம் பாத்தீங்கன்னா சரி ஓகே பின்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் மட்டும் கூப்பிட்டு போறான். இப்படி போறவன கமாண்டர் பாத்தீங்கன்னா தப்பிச்சு போற அந்த ஒரு குரூப்பை விடாதீங்க அப்படின்னு சொல்றதுனால முலானும் அவங்க கூட இருந்த வேற ஒரு பேட்ச் பசங்களும் பாத்தீங்கன்னா அந்த குரூப்பை பிடிக்கிறதுக்காக போறாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்
போது இந்த வில்லன் குரூப் பாத்தீங்கன்னா குதிரில இருந்து டக்குன்னு திரும்பி உட்காந்து முலான் வர குரூப்பை பார்த்து அம்ப விட்டு முலான் கூட வந்து எல்லாருமே காலி பண்றாங்க. முலான் பாத்தீங்கன்னா அஞ்சாவது படை கூட வந்திருக்கவங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க. சோ வேற ஒரு படையை சேர்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செத்துறாங்க. இப்ப முலான் மட்டும் தான் உயிரோடு இருக்கிறா. சோ முலான் என்ன பண்றா, நம்ம அவங்களை சும்மா விட கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி தொத்தி போயினே இருக்கிறா. அப்படி போயிட்டு இருக்கிறவ கரெக்டா ஒரு இடத்துல போய் நிக்கிறா. அந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா புக மூட்டமா இருக்கு. அப்போ அந்த பருந்து பாத்தீங்கன்னா அவளை வந்து அட்டாக் பண்ணி கீழே தள்ளுது. அப்ப அந்த பருந்து சூனியக்காரி பொண்ணா மாறுது. அந்த சூனியக்காரி நீ யாருன்னு அப்படின்னு கேக்கும்போது அப்ப முலான் நான் ஹாஜு படை வீரன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த சூனியக்காரி சொல்றா, நீ பொய் சொல்ற, நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிற, நீ உண்மையை சொன்னாதான் நீ யாருன்னு வந்து ப்ரூஃப் பண்ண முடியும், நீ பொய் சொல்லிட்டு இருக்க, நீ உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இருந்தாலும் முலான் என்ன பண்றான், நான் உண்மையை தான் சொல்றேன், நான் வந்து ஹாஜூன், நான் வந்து போர் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. அப்ப சூனியக்காரி நீ வந்து அப்ப உண்மையை சொல்ல மாட்டா, அப்ப என்ன வாங்கிக்கும் சொல்லிட்டு அவளை அடிச்சுட்டு அவளை கொள்றதுக்காக அவ கையில இருந்து ஒரு கத்தி அனுப்புறா. அந்த கத்தி பாத்தீங்கன்னா வயிற்றுல சொருவுது. வயிற்று சொருணோன்னா ஹீரோயின் மயங்கி போறான். மயக்கத்துல இருந்து முடிச்ச ஹீரோயின் அவ வயிற்றுல சுத்தி இருந்த அந்த பெல்ட்டால பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயினுக்கு அந்த ஒரு கத்தி வந்து குத்தாம இருக்கு. இப்ப அதை தூக்கி போட்டுட்டு அவ வச்சிருந்த கத்தி எடுத்து பாக்குற. அந்த கத்தியில பாத்தீங்கன்னா உண்மை இருக்கு. அந்த உண்மைன்ற வார்த்தை பார்த்த உடனே அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. நம்ம உண்மையா இல்லாதனாலதான் நம்மளால வந்து ஒழுங்கா சண்டை போட முடியல. நம்ம யாருன்ற உண்மையை நம்ம சொல்லிடுவோம், நம்ம வந்து உண்மையா இருப்போம், அப்பதான் நம்மளால வந்து நம்மளால பயப்படாம சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டிருந்த அந்த போர் டிரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவ ஒரு பொண்ணா மாறி போர்க்களத்துக்கு போறா. போர்க்களத்துக்கு போனவ சம்ம அடி அடிக்கிற எல்லாருமே. இப்படி அடிச்சுட்டே இருக்கும் போது அந்த சூனிகாரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பறவைகளா மாறி முலானோட குரூப் அட்டாக் பண்ணுது. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாரும் சண்டை போட நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டுற டைம்ல பாத்தீங்கன்னா வில்லனோட குரூப்ல ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு வந்து அது மூலியமா இவங்க அட்டாக் பண்றதுக்காக செம்மையா பிளான் பண்ணி அந்த எக்யூப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லு வச்சு கல்லுல வந்து நெருப்பு பத்த வச்சுட்டு அங்கிருந்து எரியறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எரிகுண்டு மாதிரி ஒவ்வொரு படைக்கு மேல பாத்தீங்கன்னா டமால் டமால் விழுது. ஒவ்வொரு குரூப் மேல அட்டாக் பண்ண எல்லாரும் பாத்தீங்கன்னா செத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி அட்டாக் நடந்துட்டு இருக்கும் போது முலான் பாக்குறா அவளுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அப்ப லாங்ல பாக்கும் போது பனிக்கட்டி செறிஞ்ச மாதிரி இருக்கு. அப்போ முலான் ஒரு பிளான் பண்ணி அவ பக்கத்துல இருந்தா அவங்களோட சோல்ஜர் ஹெல்மெட் நிறைய எடுத்துட்டு போயிட்டு வில்லன் குரூப் பின்னாடி போயிட்டு அந்த ஹெல்மெட் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லு மேல நிக்க வச்சுக்கிட்டு இவ வந்து அம்பு விட்டு அந்த எக்யூப்மெண்ட் ஹேண்டில் பண்ற எல்லாருமே சாவடிக்கிறா. இப்படி அம்பு விட்டு சாவடிக்கும் போது மத்தவங்க நினைக்கிறாங்கன்னா பின்னாடி ஒரு குரூப் வந்து நம்ம அட்டாக் பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த குரூப் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை திருப்பி அந்த எரிகோலி ஃபில் பண்ணிட்டு கரெக்டா அவங்க அட்டாக் பண்ணதுக்கு அனுப்புறாங்க. ஆனா அந்த குரூப்ல முலான் மட்டும் தான் இருக்கிற வேற யாருமே கிடையாது. இப்படி அட்டாக் பண்ண அனுப்பின அந்த எரிகுண்டு கரெக்டா அந்த பனிசரிவு மேல பட்ட உடனே பனிசரிவு ஏற்படுது. பனிசரிவு வந்த உடனே அந்த வில்லன் குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பனிசரிவு அடிச்சுக்கிட்டு போறாங்க. அதே மாதிரி முலானோட குரூப்பும் அந்த ஒரு பனி சரிவுல மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இப்படி ஓடிட்டு இருக்கும் போது ஹோ மட்டும் பாத்தீங்கன்னா பனிசரிவுல மாட்டிக்கிட்டான். இப்படி மாட்டின உடனே முலான் தூக்கிட்டு அவனை ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் பனிசரிவு எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் கமாண்டர் வந்து எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, எல்லாரும் ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அப்ப கமாண்டர் கேக்குறாரு, ஹோஜு எங்க அப்படின்னு கேக்குறாரு. ஹோஜு எங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஹோஜு யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணா மாறிட்டால அப்ப நடந்து வந்துட்டு இருக்கா. நடந்து வந்துட்டு கமாண்டர் கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றா. என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கமாண்டருக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி ஏமாத்திட்டே, அப்ப நீ இந்த குரூப்ல இருக்க கூடாது, ஏமாத்தன யாருமே நம்ம படையில இருக்க கூடாது, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்றாரு. திரும்ப நீ இங்க வந்தனா கண்டிப்பா உனக்கு தூக்கு தண்டனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுறாரு. என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி பண்ண தப்புதான், இந்த மாதிரி என்ன போர்ல இருந்து அனுப்பிச்சிடாதாங்க அப்படின்னு சொல்லும் போது கூட இல்ல இல்ல நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க, நீ உண்மையை சொல்லாம நீ மறைச்சிருக்க, உண்மையை சொல்லாதவங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவளை அமுச்சு விட்டுறாரு. அதனால கஷ்டப்பட்ட முலான் அங்க வந்து கிளம்பி போறா. இப்ப முலான் கூட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா முலான் வந்து ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. அங்க இருந்து போன முலான் ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்போ அந்த சூனியக்கார் என்ன பண்றா, அவகிட்ட வந்து இந்த மாதிரிதான் கண்டிப்பா இவங்க எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறது அவங்க ரெகக்னேஷன் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க, நம்மள மதிக்க மாட்டாங்க, நம்மளுக்குன்னு ஒரு இடத்தை கொடுக்க மாட்டாங்க, நம்மள வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. இப்படிப்பட்ட குரூப்ல இருக்கிறத விட நீ என் கூட வந்து சேர்ந்துரு, என் குரூப்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற பவரை ரெகக்னேஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதனால உனக்கும் ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும், உனக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து மன்னரை எதிர்த்து இந்த நாட்டை கைப்பற்றிட்டு நம்ம ஆட்சி புரியலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஹீரோயின் சொல்றா, நான் வந்து செத்தா கூட கண்டிப்பா இந்த நாட்டுக்காக தான் உயிர் விட்டு சாவேன்னு தவிர இந்த நாட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்து சாவ மாட்டேன். இப்படி சொல்லும் போது சூனியக்காரி சொல்றா, நீ வந்து சாவறத பத்தி பேசுற, ஆனா அவங்க உன்னை போர்ல எடுத்துக்க மாட்டாங்களே, நீ எப்படி வந்து செத்து போவ போர்ல? இப்ப உனக்கும் அசிங்கம், உங்க ஃபேமிலிக்கும் அசிங்கம், உங்க ஊருக்கே அசிங்கம் ஆயிடுச்சு, நீ எப்படி உங்க ஊர்ல போய் தலை காட்டுவ, உங்க அப்பா உன்னை எப்படி பாப்பாரு? இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோயின் சொல்றா, போர்ல இருந்து ஓடி போன ஒரு தலைவன் கீழே நான் ஒர்க் பண்ண மாட்டேன் என்னைக்குமே, அவன் வந்து ஒழுங்கா போர் புரியல, போர் வீதியெல்லாம் மீறிட்டு பயந்து ஓடுற ஆள் தானே அப்படின்னு சொல்லும் போது அப்ப சூனியக்காரி சொல்றா, அது எங்களோட பிளான், உங்களை இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணிட்டு நாங்க வந்து டைரக்டா போயிட்டு மன்னர் கிட்ட சண்டை போடுவோம், இதனாலதான் நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் முலானுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படியாவது கமாண்டர் கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து கமாண்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வரா. அப்ப கமாண்டர் வந்து, நீ எதுக்கு வந்த, உன்னதான் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன், நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப முலான், இல்ல கமாண்டர், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, நம்மளை டைவெர்ட் பண்ணிட்டு நம்ம மன்னரை அட்டாக் பண்றதுக்காக அவங்க போறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது அப்ப கமாண்டர் சொல்றாரு, நான் எதுக்கு உன்னை நம்பணும், நீ ஆல்ரெடி என்கிட்ட பொய் சொல்லிருக்க, நான் எதுக்கு உன் பொய் சொன்ன
நம்பணும் அப்படின்னு சொல்லும் அப்ப முலான் கூட இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நீங்க முலான் நம்ப தேவையில்ல, ஹாஜுன நம்பலாம்ல, அவன் மேல உன் நம்பிக்கை இருக்குல்ல, ஹாஜுன் ஒரு பையனா இருக்கிறதுனால நீங்க நம்புறீங்க, இதே ஒரு பொண்ணா இருந்தா நம்ப மாட்டீங்களா? இப்படி சொன்னோம் நம்ம கமாண்டருக்கு வந்து, சரி ஓகே இவ உண்மைதான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் முலான் சொல்றத நம்புறீங்க அப்படின்னு கேட்கும் போது எல்லாருமே வந்து நான் முலான் சொல்றத நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நீ இந்த டீமை லீட் பண்ணி மனதில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே சாவடி, உனக்கு இந்த பொறுப்பு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் சொல்றதுனால முலானுக்கு வந்து சரி ஓகே கமாண்டர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல இருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்ப ஒரு சில பேர் மட்டும் கூப்பிட்டுன்னு போறா மனரை காப்பாத்துக்காக. அதுக்கப்புறம் வில்லனோட குரூப் சூனியக்காரி சொன்ன மாதிரியே அந்த மனரோட இடத்தை அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப சூனியக்காரி என்ன பண்றா, கழுகா மாறி அந்த சேனாதிபதி இடத்துக்கு போயிட்டு சேனாதிபதி அந்த சூனியக்காரி கழுகா மாறி உத்து பாக்குறா. உத்து பார்க்கும் போது நல்லா தெரிஞ்சு போச்சு இப்ப சேனாதிபதியை மயக்கி இவ உருவத்தை மாத்திக்கிட்டு சேனாதிபதியா உருவம் மாறிட்டு மன்னரை பார்க்க போறா. மன்னரை பார்க்க போனவ இந்த மாதிரி போரிகா நம்ம நகரத்துக்குள்ள வந்துட்டான், வந்துட்டு நம்ம மக்களை துன்புறுத்த விரும்பல, அவன் உங்களை புதுசா கட்டிட்டு இருக்க மாளிகையில வந்து மீட் பண்ண சொல்லிருக்கான், நீங்க மீட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும் போது இப்ப மன்னர் அவனை கண்டிப்பா மீட் பண்ண போறேன், அவனை என் கையாலேயே அவங்க அப்பா எப்படி சாவடிச்சோம் அந்த மாதிரி நான் சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி புதுசா கட்டிட்டு இருக்க மாளிகைக்கு போயிட்டு இருக்காரு. இப்படி மன்னர் போயிட்டே இருக்கும்போது சேனாதிபதி இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம நகரத்தை சுத்தி இருக்கிற சோல்ஜர்ஸ் அப்புறம் இந்த ஊரை சுத்தி இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணணும், எல்லாருமே ஒரு இடத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த சோல்ஜர் எதுக்கு எல்லாருமே இங்க வர சொல்றீங்க, அப்ப நகரத்தை யாரு பாத்துப்பா அப்படின்னு சொல்லும் போது நீ மன்னரோட உத்தரவை நீ எதிர்த்து பேசுறீ அப்படின்னு கேட்கும் போது இல்ல இல்ல மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோல்ஜர்ஸையும் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வர வைக்கிறான். இப்படி சொல்லி முடிச்ச உடனே சேனாதிபதி ரூமுக்கு போன அந்த சூனியக்காரி அப்படியே அங்க வந்து பறவைகளா மாறி பறந்து போறான். இதே டைம் முலான் உள்ள வந்துட்டு இருக்கா. உள்ள வந்த முலான் எங்க போயிட்டாங்க நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாருமே யாருமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா. எல்லா சோல்ஜர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து நின்று இருக்காங்க. அப்ப முலான் உள்ள வந்த உடனே அந்த சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்றதுக்காக வில்லனோட படைகள்லாம் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே கமாண்டர் என்ன சொல்றாரு, நீ போயிட்டு மன்னரை காப்பாத்து, நாங்கெல்லாம் இவங்க எல்லாரையும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முலான் மன்னரை மீட் பண்றதுக்காக எல்லாரும் முலானுக்கு செக்யூரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முலானுக்கு செக்யூரிட்டி கொடுத்துட்டே வராங்க. முலான் பாத்தீங்கன்னா அவங்க ஆப்போசிட்ல இருக்க குரூப் எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டே போயிட்டே இருக்கிறா. இதே டைம் மன்னர் போரிகனை சாவடிக்கிறதுக்காக அந்த புதுசா கட்டிட்டு இருக்க பில்டிங்கு போறாரு. மன்னர் கூட இருந்த எல்லா சோல்ஜரையுமே இந்த வில்லனோட படம் எல்லாமே சாவடிச்சது அம்பு விட்டுட்டு. அப்ப மன்னர் கையில ஒரு துணியை எடுத்துட்டு அதை ரெண்டா கிழிச்சு அதை வச்சு அடிப்பார் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். மன்னர்னா சாதாரண மன்னர் கிடையாது, இவருக்கு வந்து முலானுக்கு இருக்கிற அதே ஒரு பவர் தான் இவருக்கு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு மன்னரா இருக்கிற அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு அசல்ட்டா சாவடிச்சிருக்காரு. இப்படி மன்னர் எல்லாரையும் அடிச்சு முடிச்ச உடனே வில்லன் மன்னரை அரெஸ்ட் பண்ணிடுறான். அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை கட்டி வச்சிடறான். கட்டி வச்ச உடனே வில்லன் கூட இருக்க சோல்ஜர் வில்லன் நீங்க எல்லாரும் போயிட்டு உள்ள இருக்க ஒரு சோல்ஜருமே உயிராட கூடாதீங்க, எல்லாருமே சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுனால எல்லாரும் பாத்தீங்கன்னா சோல்ஜர் அட்டாக் பண்றதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்படி உள்ள வரவங்க முலான் குரூப்பை மீட் பண்றாங்க. முலானோ முலானோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த குரூப் பாத்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப முலானோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, முலான் நீ போய் மன்னரை பாத்துக்கோ, நாங்க எல்லாரும் இவங்க எல்லாரையும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரை பாக்கிறதுக்காக முலான் அமைச்சு விடுறாங்க. இவங்க எல்லாரும் அந்த குரூப்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முலான் ஓடி போயிட்டு மன்னர் கிட்ட மன்னா உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சீட்ல சூனியகாரி தான் உட்காந்து இருக்கா. சூனியகாரி உட்காந்துட்டு இந்த மாதிரி மன்னனை கொலை பண்ண போறாங்க, இதுக்கப்புறம் எங்களோட ஆட்சி தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அப்ப முலான் சொல்றா, நீ சொன்னது எதுவுமே நடக்கவே இல்லை, என்ன அவங்க ஏத்துக்கிட்டாங்க, என்ன வந்து ஒரு படையை லீட் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, கண்டிப்பா உனக்கும் ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும், ஆனா நீ வந்து எதுவுமே கேட்டுக்காம எதுவுமே பண்ணாம நீ வந்து இப்ப ஆப்போசிட்ல இருந்துட்ட, உனக்கு ரெகக்னிஷன் கிடைக்கிறதுனாலதான் நீ அங்க போய் இருந்த, நீ வந்து உன்னோட பவர் நல்லா யூஸ் பண்ணியிருந்தனா கண்டிப்பா உனக்கு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும், நீ ஏன் அந்த மாதிரி பண்ணல, நீ எதுக்கு அவங்க கிட்ட போய் சேர்ந்த அப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த சூனியக்காரிக்கு பாத்தீங்கன்னா மைண்ட் எல்லாம் மாறுது. ரெகக்னிஷனுக்காக தான் கஷ்டப்பட்டு இருந்தா, யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாருமே நம்மளோட பவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, பொண்ணுங்களை யாருமே போருக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா முலான் கிட்ட ஒரு திறமை இருக்குங்க அக்செப்ட் பண்ணிட்டு அவ கீழே ஒரு படையை கொடுத்து அமைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூனியக்காரிக்கு சம அப்செட். ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூனியக்காரி கழுகா மாறி வில்ல எங்க மன்னரை கட்டி போட்டுருக்கானோ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கா. அதனால முலான் அவளையே ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டு இருக்கா. இப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது கரெக்டா வில்லன் கட்டி போட்ட இடத்துக்கு அந்த சூனியக்காரி போய் நிக்கிறா. அந்த சூனியக்காரியை பார்த்து அந்த வில்லன், நீ எதுக்கு இங்க வந்த, உன்னை யாரும் இங்க வர சொன்ன அப்படின்னு கேட்கும் போது உன்ன குளத்துக்காக ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா, அவகிட்ட வந்து நிறைய பவர் இருக்கு, அவகிட்ட முதல்ல ஜெயிச்சுட்டு மன்னரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லும் போது இப்பவே நான் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பெடுத்து முலான கொடுறதுக்காக ஏம் பண்ணி விடுறான். இது விடுறது இந்த சூனியக்காரி பாத்தீங்கன்னா கழுகா மாறி ஹீரோயினை காப்பாத்திடுறா. காப்பாத்திட்டு ஹீரோயின் மடிமேல வந்து விடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்றா, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ பண்ணதான் கரெக்ட், நான் பண்ணதுனாலதான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், நீயாவது எப்படியாவது மன்னரை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு அவ செத்து போறா. இதனால ஹீரோயின் போயிட்டு மன்னரை காப்பாத்துக்காக வில்லன் கிட்ட போயிட்டு சமையா சண்டை போட்டு இருக்கா. இப்படி சண்டை போட்டு இருக்கும் போது முலான் கையில இருந்த கத்தி கயிறு தவறி ஒரு நெருப்பு கொதிச்சுட்டு இருக்கும், அந்த நெருப்புல விழுந்தது. இதை பார்த்த உடனே முலானுக்கு ஒண்ணுமே புரியல, எங்க அப்பாவோட கத்தி இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு. அதே டைம் இப்படியாவது நம்ம மன்னரை காப்பாத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஏந்து நிக்கிறா. அவ பின்னாடி வந்து ஃபீனிக்ஸ் பறவையோட ரக்கப் அப்படியே விரியுது. இப்ப முலான் கிட்ட கத்திலனா கூட அவ வந்து ஒரு கட்டை எடுத்து அதை யூஸ் பண்ணி சண்டை போட்டு இருக்கா. இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும் போது ஒரு சீசா மாதிரி இருக்க இடத்துல போய் நின்றுட்டு அங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போடும் போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு மூலையில இருக்கா, வில்லன் ஒரு மூலையில இருக்கிறான். இப்ப ஹீரோயின் கிட்ட கத்தி
கத்தி இல்ல. இப்ப அவன் கத்தியால வெட்ட வரும்போது அதை ஹீரோயின் வாங்கி அந்த சீசா மாதிரி தொங்கறத அறுத்து விட்டுறா. அதனால பாத்தீங்கன்னா வில்லன் கரெக்டா டமால்னு கீழே விழுறான். கீழே விழுந்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதை தொங்கிட்டு கரெக்டா மன்னர் கிட்ட போயிட்டு மன்னர் கையில இருக்க கட்டை அவுத்துட்டு இருக்கா. இது அவுத்துட்டு இருக்க அதே டைம்ல வில்லன் கண்ணை முடிச்சு அவனோட பக்கத்துல இருந்த அம்பை எடுத்து மன்னரை குறி வச்சு விடுறான். ஹீரோயின் மன்னரோட கையை அவுக்கறதுக்கும் இவன் விருதம் கரெக்டா இருக்குது. கரெக்டா மன்னர் வந்து நம்ம புடிச்சிட்டு அதை முலான் கிட்ட தூக்கி போடும் போது அது வந்து முலான் அவளோட காலில எட்டி உதைக்கிறா. காலில எட்டி உதைச்சோம்னா அந்த அம்பு சம ஃபோர்ஸ்ல வந்து வில்லன் வயிற்று சொருகிருது. ஆனா வில்லன் பாத்தீங்கன்னா கரெக்டா அது பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சொருகிருது. ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்ட்ல அடிச்சிருக்கா அவனால பிடிக்க முடியாத ஃபாஸ்ட்ல இப்போ நம்ம முலான் அடிச்சதுனால வில்லன் அந்த இடத்துல ஸ்பாட்லயே செத்து போறான். இதே டைம் வில்லனோட ஆளுங்களை முலானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாவடிச்சிட்டாங்க. சோ முலானோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து உயிர் போகாம தப்பிச்சிட்டாங்க. இப்படி இந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முலான் வந்து மன்னர் கூப்பிட்டு முலான் கிட்ட படத்துல பத்தி நீ பதவி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்ப முலான் சொல்றா, நான் எங்க அப்பாவை மீறி நீங்க வந்திருக்கேன். எங்க அப்பா கிட்ட நான் சொல்லாம வந்திருக்கேன். எங்க அப்பா பேச்ச நான் கேட்காம வந்திருக்கேன். எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் நான் எங்க அப்பாவை பார்க்கணும். எனக்கு இந்த படத்தளபதி பதவி வேணாம். நான் எங்க அப்பாவை பார்த்து எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட மன்னருக்கு சரி ஓகே உனக்கு இதுதான் முடிவுனா நீ எடுத்துக்கோ, நீ உங்க அப்பாவை பாரு அப்படின்னு சொல்றதுனால முலான் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இப்படி மன்னர்கிட்ட இருந்து சொல்லிட்டு கிளம்பின முலான் அவங்க ஊருக்கு வரா. ஊருக்கு வரது எல்லாரும் பாத்தீங்கன்னா முலான் ஊருக்கு வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் முலான் பக்கத்துக்காக ரெடியா இருக்காங்க. அப்ப முலான் அவங்க அப்பா கிட்ட வந்து என்ன மன்னிச்சிருங்கப்பா, நீங்க பொக்கிஷமா பாத்துட்டு இருந்தேன் வாழை நான் தொலைச்சிட்டேன், என்னால வந்து உங்க வாழை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, எனக்கு வாழ் முக்கியம் இல்லம்மா, நீ தான் முக்கியம். உனக்கு எதுவுமே ஆவலையே அதே பெரிய விஷயம், எனக்கு அதுவே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா. இப்படி ரெண்டு பேரும் வந்து அந்த பாசத்தை பரிமாறிட்டே இருக்கும் போது கமாண்டர் உள்ள வராரு. கமாண்டர் கூடவே பாத்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸும் உள்ள வராங்க. இப்படி ஊர்ல கமாண்டர் வந்த உடனே எல்லாரும் பாத்தீங்கன்னா தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. தலை குனிஞ்சு நின்ன உடனே அப்ப முலானோட அப்பா கமாண்டர் கிட்ட, என் பொண்ணு நீங்க வந்து அன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா முதல்ல எனக்கு தண்டனை கொடுங்க, என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப கமாண்டர், அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்காது, முலான் இந்த ஊரை காப்பாத்திருக்கா, நம்ம நாட்டை காப்பாத்திருக்கா, அவளால தான் மன்னர் இப்ப உயிரோடு இருக்காரு, அதனால மன்னர் அவருக்கு பரிசு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை பரிசா கொடுக்குறாங்க. அந்த வாழ்ல பாத்தீங்கன்னா நம்பிக்கை தைரியம் உண்மை, அதுக்கப்புறம் நாலாவது ஒண்ணு இருக்கு. இதை பார்த்து அவங்க அப்பா நாலாவது ஒண்ணு எழுதிருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை படிச்சு பாக்குறா, குடும்பத்து மீது பற்று. அவங்க அப்பா முலான் கிட்ட, நீ என்ன ரொம்ப பெருமைப்படுத்திட்ட, உன்னை பொண்ணா படுத்துட்டு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கமாண்டர், நீ எடுத்த முடிவை மன்னர் வந்து திருப்பி திங்க் பண்ண சொல்றாரு, நீ தளபதியா இருக்கிறதுக்காக மன்னர் ஒண்ணு கூப்பிட்டுருக்காரு, அகைன் நீ திங்க் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சிரிக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது. நார்மலா அந்த ஒரு சின்ன பொண்ணு எப்படி பட தளபதியா மாறினா, இதுதான் என் பொண்ணோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹோல் ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும், கொஞ்சம் கூட போர் அடிக்காது. இந்த படம் ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, வேணும்னா நீங்க போய் பாருங்க. அடுத்து வேற ஏதாவது ஒரு